நாம் இன்று பார்க்க இருப்பது திருக்குறளில் இருந்து கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மன்னனுக்குரிய சிறந்த ஒரு இது என்னன்னா செங்கோல் ஆட்சி தான். செங்கோல் நன்றாக இருக்க வேண்டும். செங்கோன்மை என்று சொன்னால் சிறந்த ஆட்சி முறை. மக்களுக்கு இன்பத்தை மட்டுமே, ஆட்சியிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, நீதியிலும் சரி, எல்லா விடயங்களிலும் நல்லதை தரக்கூடியது செங்கோன்மை. அதற்கு நேர் எதிர் மாறானது கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை என்பது கொடுங்கோல் ஆட்சி. மக்கள் துன்பத்தை அனுபவித்தால் அது கொடுங்கோன்மை. மக்களாட்சியில் ஒவ்வொருவரும் மன்னர்கள்தான். ஒவ்வொருவரும் சரியாக இருக்க வேண்டும். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேல் கோல். வேல் என்று சொன்னால் ஆயுதம், கூரான ஆயுதம். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். வேலோடு நிற்கக்கூடியவன் எங்கே நிற்பானா? காட்டு வழியிலேயோ, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத வழியிலேயோ தனியாக நிற்பான். அந்த வழியிலே யாராவது போனால், தப்பித்தவறி யாராவது போனால், அவர்களை நிறுத்தி தன்னுடைய வேல் இருக்கின்றதல்லவா, அதை காட்டி, இடு, உன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் இங்கே போடு, என் பையில் போடு என்று மிரட்டுவது. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும். அதுபோல இதுக்கு பேர் வழிப்பறி. அந்த ஆயுதத்தை காட்டி உன்னிடம் இருப்பதையெல்லாம் இடு என்று சொல்லுவதை போன்றது எது? கோலோடு நின்றான் இரவு. கோல் என்று சொன்னால் செங்கோலை வைத்திருப்பக்கூடியவன். அவனுடைய செங்கோல் கொடுங்கோலாக மாறி நிற்கிது. நல்ல ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு மன்னன் எப்படி நிற்கின்றான்? இரவு. இரவு என்று சொன்னால் இந்த இடத்திலே இரவு என்பது இரத்தல் என்ற பொருளை தரும். தா என்று கேட்பதற்கு சமமாகும். மன்னவன் தா என்று கேட்பது வரியை சொல்லுகிறது. இந்த இடத்துல மக்களுக்கு அதிகமான வரி விதித்தால் அந்த செயலும் எப்படிப்பட்டது என்றால் வழிப்பறிக்கு சமமானது என்று சொல்லப்பட்டுள்ளது. மக்களுக்கு அதிகமான வரி கொடுத்தாலும் அந்த மன்னவன் மக்களிடம் பிச்சை கேட்பதற்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது. எப்படிப்பட்டதாம்? தனியாக நின்று ஆயுதத்தை காட்டி உன்னிடம் இருப்பதையெல்லாம் என்னிடம் கொடு என்று கேட்டு வழிப்பறி செய்கின்றான் அல்லவா, அதற்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது. உவமை, அடுத்தது உபமேயம், ரெண்டும் இருக்கும். ரெண்டத்துக்கு நடுவில் ஓம உருபு நேரடியாக வெளிப்பட்டு வந்தால் அந்த அணி வந்து ஓமை அணி. நமக்கு சொல்ல வந்த பொருள் என்னவென்றால் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி செய்யக்கூடிய, மக்களை காப்பாற்றி நீதி செய்யக்கூடிய மன்னன் இறந்து நிற்பது. உவமை எதுனா வேலோடு நின்றான் இடுவென்றது. கூர்மையான ஆயுதத்தை காட்டி உன்னுடைய உன்னிடம் இருப்பதையெல்லாம் என்னிடம் கொடு என்று சொல்வது அதுதான் உவமை. இரண்டுக்கும் நடுவிலே போலும் என்ற சொல் வந்துள்ளதால் இது ஓமை அணி ஆகும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் என்பது தினந்தோறும். நாடி என்று சொன்னால் ஆராய்ந்து. முறை செய்யா என்றால் நீதி செய்யாத. அப்போ ஒரு மன்னவனானவன் நாள்தோறும் ஆராய்ந்து நாட்டில் நடந்த நல்லது கெட்டதுகளை அலசி ஆராய்ந்து அவன் முறை செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாடு என்ன செய்யும் என்றால் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும்னா அந்த இடத்துல மெல்ல மெல்ல அப்படின்னு அர்த்தம். நாள்தோறும் அந்த நாடு வந்து அழிந்து கொண்டே வரும். கடைசியில் முற்றிலுமாக அழிந்து விடாதான். நாள்தோறும் நாடு கெடும். அவள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்யலைன்னா அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுட்டு முழுவதும் என்ன செய்துவிடும்? கெட்டுவிடும். நீதி என்பது மிக முக்கியமானது. அந்த காலங்களில் மன்னர்கள் தான் ஆட்சியாளரும், மன்னர் தான் நிர்வாகமும், மன்னர் தான் நீதியும், மன்னர் தான். ஆக மன்னராகப்பட்டவர் நீதி அன்றன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். அந்த நீதி சரியாக வழங்கப்படவில்லை என்றால் அங்கே அநீதி எழுந்துவிடும். சோழ நாட்டிலே மனுநீதி சோழன் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய அரண்மனையிலே ஒரு ஆலய மணி ஒன்று உண்டு, அரண்மனை மணி. இந்த மணியை யார் அடித்தாலும், எந்த நேரம் அடித்தாலும் அவர் ஓடி வந்து அதை உடனே கேட்டு அந்த வழக்கிற்கு உடனே தீர்ப்பு சொல்வார். ஒரு நாள் ஒரு மணி ஓசை கேட்டவுடன் மன்னர் விரைந்து ஓடி வந்தார். ஒரு பசுவானது கண்ணீரோடு நின்றது. அப்போ இந்த பசுவின் கண்ணீருக்கு என்ன காரணம் என்று விசாரிக்கும்போது பசுவினுடைய கன்று ஒரு தேரின் காலில் மாட்டி இறந்துவிட்டது. அந்த தேரை செலுத்தியவர் யார் என்றால் மன்னனின் மகன். இப்போ தீர்ப்பு, நீங்கள் மன்னராக இருந்து உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னுடைய மகனாக இருந்தாலும் நீதி சரியாக வழங்கினார். அதே தேர்காலில் தன்னுடைய மகனை இட்டு கொன்றார். அந்த பசுவின் கண்ணீருக்கு பதில் உடனே தரப்பட்டது. பசுவிற்கே நீதி வழங்கிய காலங்களும் உண்டு. இதைவிட ஒரு அழகான ஒரு தீர்ப்பு
உலகத்துல வேற எங்கேயும் சொல்ல முடியாது. உலகிற்கே நீதியில் முன்னோடியாக திகழ்ந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. மக்களாட்சியிலே நம்ம ஒவ்வொருவருமே மன்னர்கள் தான். நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. நாளைய உலகம் உங்க கையிலே தான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு நீங்க ஆட்சியாளராக வரலாம், இல்லை ஆட்சி அதிகாரியாக வரலாம், நீதித்துறையில் நீங்கள் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலையில் கூட நீங்கள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல முறையில் உங்களுடைய பணியை செவ்வனே செய்யணும். உங்களுடைய வேலையில் லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் வாங்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தாமதம் காட்டாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் செவ்வனே சரியாக நீங்கள் செய்தீர்களானாலே நல்லாட்சியாக இருக்கும். கொடுங்கோன்மை பொருள் கூறுக. இடு இருப்பதையெல்லாம் கொடு. வேலோடு நின்றான், கூறிய ஆயுதத்தோடு நின்றான், கோலோடு நின்றான், செங்கோலை தாங்கி நின்றான். இரவு வரி அல்லது இரத்தல். நாள்தோறும் தினமும். நாடி ஆராய்ந்து. முறை நீதி அல்லது நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீதி வழங்குதல். இலக்கண குறிப்பு நின்றான் ஆண்பால் வினைமுற்று. போலும் உவம உருபு. செய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கெடும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பரிக்கு நிகராக கூறப்பட்டது யாது? அதிக வரி விதிக்கும் மன்னனின் செயல். ஆராய்ந்து நீதி செய்யாத மன்னன் எதை இழப்பான்? தனது நாட்டை இழப்பான். மன்னவனின் நாடு கெடும் எப்போது? நாள்தோறும் நாடி முறை செய்யாத போது. கொடுங்கோன்மை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துகள் யாது? நீங்கள் அந்த இரண்டு குரல்கள் குரட்பாக்களினுடைய கருத்துகளையும் நீங்கள் தொகுத்து எழுதிவிடுங்கள் மாணவர்களே.